நந்தியின் காதில் வேண்டுதலை சொல்லலாமா நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது நம்ம நந்தியோட காதில் வந்து வேண்டுதலை வந்து சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கோயில்களில் பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிலைகளை தொடுதல் அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒன்று சிவ சிவாலயத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நந்திக்கு பின்னால் நின்று கொம்புகள் வழியாக இறைவனை தரிசிக்க வேணும் அதை தொடர்ந்து நந்திக்கு முன்னால் பக்கவாட்டில் வந்து நின்று உள்ளே வேண்டி நந்தி பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இறைவனுக்கும் நந்திக்கும் இடையே இறைவனை மறைக்கும் விதமாக சென்று நிற்கக்கூடாது உங்களோட வேண்டுகோளை பிரார்த்தனைகளையும் நேரடியாக இறைவனிடமே முறையிடலாம் அதனை வெடித்து இறைவனை நோக்கி தியானத்தில் அமர்ந்திருக்கும் நந்தியினை தொந்தரவு செய்யும் விதமாக அவரை தொடுவதும் அவரது காதுகளில் ரகசியமான முறையில் வேண்டுகோளை சொல்வதும் நம் எச்சில் படும் விதமாக குறைகளை சொல்வதும் முற்றிலும் தவறான ஒன்று ஆனால் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே உள்ள இடைவெளி வழியாக கற்ப கிரகத்தில் உள்ள சிவனை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பானது அப்போது நந்தியின் வாழ் பகுதியை பிடித்து சில மந்திர ஸ்லோகம் சொல்ல வேண்டும் நந்தியிடம் நாம் சொல்ல வேண்டியது காதுகளை தொடாம சிவாய நம ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம் இதை சொல்ல வேண்டும்